இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தமிழம் சரஸ்வதியும் எபிசோட்ஸுடைய டிஆர்பி ரேட்டிங்ஸ்லாம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. வீக் 18 டிஆர்பி ரேட்டிங்ஸ் படி பார்த்தா இவங்களுடைய ரேட்டிங்ஸ் 4.0 எடுத்து ஓவர் ஆல் விஜய் டிவி சீரியல்ஸில் 6வது இடத்துல இருக்கிறாங்க, 7வது இடத்துல இருக்கிறாங்க. இதே போன வாரம் வீக் 17 பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அதே ரேஞ்ச் தான், 3.8 எடுத்து ஓவர் ஆல் விஜய் டிவி சீரியல்ஸில் 7வது இடத்துல தான் இருந்தாங்க. என்ன தான் வந்து இவங்களை வந்து டைம் ஸ்லாட்லாம் மாற்றினாலும், இவங்க 6 மணிக்கு மாற்றினதுக்கப்புறமும் சரி, இதுக்கு முந்தின டைம்லையும் சரி, கதை வந்துட்டு நிற்காமல் அப்படியே ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து கதையை வந்து கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்விஸ்ட்டோடு முடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ப்ரோமோவை போட்டு அவங்க வந்து ஆடியன்ஸை வந்து இழுத்துறது. அடுத்து என்ன நடக்கும்னு தெரியலையே, இந்த ப்ரோமோவில் வந்துட்டு இப்படியா அப்படியான்னு சொல்லி முடிக்கிறதுனால, இதில் இப்படி நடக்குமோ அதில் அப்படி நடக்குமோன்னு சொல்லி மக்கள் அதை ஆர்வமாக பார்க்க வைக்கிறது வந்து விகடனில் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனுடைய ரிஃப்ளெக்டாக தான் அவங்களுடைய 6 மணி ஸ்லாட்டில் கூட வந்து நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க. போக போக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிச்சிட்டே இருக்கிறாங்க. ஹை வோல்டேஜ் எபிசோட்ஸாகவும் இருக்குது, விருப்பமும் பட்டு பார்க்குறாங்க எல்லா ஏஜ் கேட்டகரியிலையுமே. நீங்கள் இந்த ரேட்டிங்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இன்னும் என்ன பண்ணால் இவங்களுடைய ரேட்டிங்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இல்லை டைம் ஸ்லாட் மாற்றினா நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.